ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதயம் இல்லாமல் மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா, அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இது என்ன கேள்வி, கண்டிப்பாக வாழ முடியாது அப்படின்னு தானே சொல்லுவீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. தன்னம்பிக்கை இருந்தால் இதயமே இல்லைனாலும் உயிர் வாழ முடியும் அப்படின்ட்டு தான் இங்கே ஒருத்தர் நிரூபிச்சிருக்காரு. அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டான் லார்கின். இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த 25 வயது இளைஞன். இவர் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். இவர் வந்து ஒரு நாள் பேஸ்கெட் பிளேயர் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஸோ உடனே இவர் வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஹார்ட் வந்து ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இமீடியட்டாக வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவருக்கு டோனட் வந்து சீக்கிரம் கிடைக்காதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் நாள் போக போக டாக்டர் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து இவருக்கு செட் பண்ணால் தான் இவராட்டி உயிரே வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி வந்து சின்கார்டியா டிவைஸ் அப்படிங்கிற ஒரு 6 kg வெயிட் உள்ள ஒரு ஹார்ட் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து இவருக்கு ஃபிட் பண்ணுறாங்க. அது ஃபிட் பண்ணும்போது பேக் மாதிரி பின்னாடி ஒன்று அவர் எப்போவுமே வச்சுருக்கணும். ஏன்னா அந்த ஹார்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து அந்த பேக்லேருந்து ஆக்சிஜன் வந்து கொடுக்கும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு 90 செகண்ட் அந்த பேக் வந்து அவர் கீழே வச்சுட்டு வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் வந்து இறந்துருவார் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இதை பிக் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 555 நாள் கடந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஹார்ட் டோனர் கிடச்சாங்க. நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லபடியாக உயிர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.